ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வந்து வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி எப்படியுமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயெலாம் ஊற்றி பட்டை கிராமம் வாசனையான பொருட்களை, பிரியாணிக்கு தேவையான வாசனையான பொருட்களை போட்டு நல்லா கிண்டியாச்சு. கிண்டுனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லித்தலை எல்லாம் போட்டு அதையும் நல்லா கிண்டி மசால் பொடியில் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலாக தண்ணி ஊற்றி அப்புறம் லெமனை புளிஞ்சு விட்டு இப்போ தான் சிக்கனை வந்து உள்ளே போட்டிருக்கோம், வெந்துட்டுருக்குது, மாப்பிள்ளை வெந்துட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் தான் உள்ள போகிறோம். ஸோ அரிசியெலாம் போட்டு முடித்தோடனே நம்ம அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தை வந்து மேலே வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிஷம் கழித்து நம்ம சிக்கன்லாம் வேக போட்டு ரைஸ்லாம் உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுத்து. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து பண்ணியாச்சு.